வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கொஞ்ச நாளுக்கு முன்னால இந்த சிப்பு மாத்தாதனால எவ்வளவு பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்த ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்க ஒரு நல்ல வீடியோ போட்டிருக்கீங்க சார், சிப்பு மாத்தாதனால நிறைய சமயத்துல நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை வந்திருக்கு, இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, அதனால நீங்க போட்ட வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல் சார் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னேன் நான். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், சார் இதுக்கு இன்னொரு ஐடியா இருக்கு சொல்லவா சார் அப்படின்னு கேட்டார். சொல்லுங்க சார் அப்படின்னா, ஒரு படம் இருக்கும் சார், அதில் வந்து சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை அப்படின்ட்டு ஒரு டைலாக் வரும் சார், விஜய் பேசுவார் அந்த டைலாக் பண்ணார். சார் சினிமாவில் எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இல்லை சார், படத்தில் ஜில்லான்ற படத்துலேயும் எதுலேயோ இது மாதிரி நடிகர் விஜய் ஒரு டைலாக் பேசுவார், அதை இங்கே அப்படியே ஃபாலோ பண்ணும் சார் அப்படின்னாரு. எனக்கு புரியல சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னா. சார் ரெண்டு சிஃபும் அக்கௌண்ட்டு இதை தனித்தனியாக மாற்றும் போது தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது. அக்கௌண்ட் நம்பரை மாற்றி விட்டுறாங்க, சிஃபை மாற்ற விட்டுறாங்க. இதை ஒரே சமயத்தில் மாற்றுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டா என்ன சார் அப்படின்னு, எப்படி அப்படின்னு. அவங்க பேங்க்கில் ப்ரோக்ராம் பண்ணும்போதே சிஃப் நம்பர் மாற்றணும், முதல்ல அக்கௌண்ட் நம்பர் மாற்றணும், ஒரே நேரத்தில் ஒரே ஸ்க்ரீனில் சிஃப் நம்பரும் அக்கௌண்ட் நம்பரும் ஒரே சமயத்தில் மாற்றணும். அப்போ தான் அது பாஸ் பண்ணுறதுக்கே அலோவ் பண்ணணும், அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கே அது அலோவ் பண்ணணும். அப்படி மாதிரி அது மாதிரி அவங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வேலை செய்யும் போதே முதல்ல சிஃபை மாற்றுவாங்க, அடுத்தது அக்கௌண்ட் மாற்றுவாங்க, ரெண்டும் சேர்த்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டர் அலோவ் பண்ணும். தனித்தனியாக பண்ணால் அலோவ் பண்ணக்கூடாது. அது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கஸ்டமருக்கும் பிரச்சனை இல்லை, பேங்கர்ஸுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. உண்மையில் அவர் சொன்னது நல்ல ஐடியாவாக தான் இருந்துச்சு. ஆனால் இதை நாம் சொன்னால் ஏழைச்சொல் அம்பளம் ஏறுமா? அதை நான் சொன்னேன், சார் இதை நாம் சொன்னால் எப்படி சார் கேட்பாங்க? நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க சார், கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் நீங்கள் வீடியோ போடலாம், ஏதோ ஒன்று ரெண்டு பேர் அதை பார்த்தவங்க பேங்கர்ஸோ இல்லை உயர் அதிகாரி யாராச்சும் பார்த்தாங்கன்னா, அது மாதிரி அவங்க சிஃபை மாற்றிட்டாங்கன்னா, அது மாதிரி அவங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்கன்னா, அது நிறைய அவங்களுக்கும் உதவி, பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கும் உதவியாக இருக்கும், கஸ்டமரும் கஷ்டப்படாமல் இருப்பாங்க, ரொம்ப உதவியாக இருக்கும் சார் ரெண்டு பேர்த்துக்கும். அதனால் நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் நான் வீடியோ போடுறேன், ஆனால் மாற்றுவாங்கன்றதுக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், சார் நான் சொல்கிறது சொல்லிடலாம் சார், அவங்க கேட்குறதும் கேட்காததும் அவங்க விருப்பம், கேட்டால் நல்லது, மக்களுக்கும் நல்லது, பேங்க்குக்கும் நல்லது. கேட்கலையா, ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்கும், அது போதாதா சார் நமக்கு அப்படின்னாரு. அவர் சொன்னதும் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அது சிஃபும் அக்கௌண்ட்டும் ஒரே சமயத்தில் மாற்றணும், இல்லைன்னா அது அலோவ் பண்ணக்கூடாது. தனித்தனியாக மாற்றினா அலோவ் பண்ணக்கூடாது. அது மாதிரி அவங்க ப்ரோக்ராம் பண்ணிடணும். அப்படி அவங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது, தனித்தனியாக மாத்திர பிரச்சனையே வராது. அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போதோ அல்லது வந்து சிஃப்டில் எதை கரெக்ஷன் பண்ணும்போதோ எந்த பிரச்சனையும் வராது. இதை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பேங்க்கில் இருக்க பேங்கர்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க உயர் அதிகாரிகளுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கொண்டு போனால் மக்களுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது, எதிர்பார்ப்போம், செய்வாங்களான்னு பார்ப்போம், செஞ்சால் நல்லது. நன்றி, வணக்கம்.